ஜாகீர் நாயக் இனவாத அரசியல் குறித்து பேசியது தவறு என்று மலேசிய பிரதமர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மலேசியாவில் இஸ்லாம் குறித்து பேசவும் போதிக்கவும் ஜாகிருக்கு எந்த தடையும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இனவாத அரசியல் குறித்து பேசுவது மலேசியாவில் நிலவும் நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இனவாத அரசியலை தொட்டதன் மூலம் ஜாகீர் எல்லை மீறி பேசிவிட்டதாக கூறியுள்ளார். மதம் குறித்தும் மற்ற சரியான விஷயங்கள் குறித்தும் ஜாகீர் நாயக் பேசுவதை நாங்கள் தடுக்க விரும்பவில்லை, ஆனால் அவரோ மலேசியாவில் இனவாத அரசியலில் பங்கெடுக்க விரும்புகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவருக்கு நிரந்தர தங்கும் உரிமையை கொடுத்தது யார் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அத்தகைய உரிமையை பெற்றவர் அரசியல் குறித்து பேச இங்கு அனுமதி இல்லை என ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் மகாதீர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜாகீர் நாயக் இஸ்லாத்தை போதிக்கலாம் என்றாலும் அவர் அதை செய்யவில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் மகாதீர், மாறாக மலேசியாவில் உள்ள சீனர்களை சீனாவுக்கும் இந்தியர்களை மீண்டும் இந்தியாவுக்கும் திருப்பி அனுப்புவது குறித்தே ஜாகீர் பேசியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை பொறுத்தவரை ஜாகீர் இவ்வாறு பேசியதை ஓர் அரசியல் நகர்வாக கருதுவதாகவும் மகாதீர் குறிப்பிட்டார். உணர்ச்சிகரமான முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசும்போது மிக கவனமாக இருப்பது மலேசிய மக்களின் வழக்கமாக இருந்து வருகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் மகாதீர், ஜாகீர் நாயக் எல்லை மீறி பேசிவிட்டதாக தெரிவித்தார். ஜாகீர் நாயக் இனவாத உணர்வுகளை தூண்டியதால் காவல்துறை அவரை விசாரிக்க வேண்டியுள்ளது. எத்தகைய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டதாகவே இருக்கும். சட்டத்தின் ஆட்சியை மலேசிய அரசாங்கம் மதிக்கிறது என்கிறார் பிரதமர் மகாதீர். ஜாகீர் நாயக்கிற்கு நிரந்தர தங்கும் உரிமை அளிக்கப்பட்டது குறித்து மகாதீர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.